ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் காப்பர் லிமிட்டடில் ட்ரேட் அப்ரண்டிஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். அதோட நண்பர்களை இந்த வீடியோவை முடிந்த வரை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 112 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக வந்து வேகன்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் மைன்ஸ், ஸோ இந்த ட்ரேடுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிக், அதாவது 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிடையாது. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 25 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ட்ரேடுகளுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் செகண்டரி 10th கிளாஸ் பாஸ் ப்ளஸ் ரெலவெண்ட் ட்ரேடில் வந்து ஐடிஐ வந்து முடித்திருக்க வேண்டும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக்க செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ப்ளஸ் ஐடிஐ, ஸோ இதில் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ வெயிட்டேஜ் வந்து எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 30% வெயிட்டேஜ் வந்து தராங்க. ஸோ அதுக்கடுத்தாக 10th கிளாஸ் பாஸ், ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா 70% வெயிட்டேஜ் வந்து தராங்க. ஸோ ரைட்டுங்களா. அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 10th கிளாஸ் பாஸ் 100% வெயிட்டேஜ் வந்து தராங்க. ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்தாக கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா 30/3/2019. ஸோ அதுக்கடுத்தாக ஸோ சேம் மார்க் இருந்தால் ஹையர் ஏஜ், அதாவது அதிகபட்ச வயது வந்து கணக்கிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக சப்போஸ் நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நோ வெயிட்டேஜ், ரைட்டுங்களா. அதுக்கடுத்தாக அவர்கள் இணையதளத்தில் கொடுத்துருக்கிற ப்ரெஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பணும். ஸோ அதுக்கான லிங்க் பார்த்து அந்த வீடியோங்கள் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆட்டஸ்ட் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு ஸ்பீட் போஸ்ட், அப்படி இல்லைனா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக 30/3/2019 அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு அடுத்தாக நீங்கள் விண்ணப்பிக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா www.apprenticeship.gov.in முதலில் பதிவு செய்திருக்க வேண்டும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ரைட்டுங்களா. முதல்ல இதில் பதிவு செய்து விட்டு அதன் பிறகு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படித்தனை எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் செஞ்சுருங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் இன் தி ட்ரேட், ஸோ நீங்கள் என்ன ட்ரேடோ அது எழுதுங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி அப்ளிகேன் இன் பிளாக் லெட்டர்ஸில் எழுதணும். ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எப்படி உங்கள் பேர் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதன்படி எழுதுங்க. ஸோ அதுக்கடுத்தாக ஃபாதர்ஸ் நேம், அட்ரஸ், லோக்கல் பர்மனன்ட், அதுக்கடுத்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் 30/3/2019 அன்று உள்ளபடி உங்களுடைய வயது, அதுக்கடுத்த உங்களுடைய பிறந்த தேதி எழுதுங்க. ஸோ அதுக்கடுத்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஸோ அனைத்து ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கடுத்த ஆதார் நம்பரு, ஸோ கேட்டிருக்காங்க பாருங்கள் கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், 6வது காலத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எழுதணும். ஸோ ரைட்டுங்களா. ஸோ இதர காலங்கள்லாம் ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுருங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அனுப்பிச்சிருக்கீங்களோ ஸோ அதை சீல் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள், ஸோ அதில் எழுதிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிந்த வரை இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அதோட நண்பர்களே, நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ், ஸோ அந்த சேனலுடைய லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், டெலகிராம் பேஜினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நான் அடுத்த ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.